பிதாவாகிய மோசேயின் காலத்திலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் கொடூரத்தனமாக கொலை செய்யப்பட்ட குழந்தைகள் ஏராளம் ஏராளம். அப்பாவிகளான குழந்தைகளின் அலறல் சத்தத்தை அந்த மண் மறந்திருக்கலாம், அக்கால மக்களும் மறந்திருக்கலாம். ஆனால் அப்பாவிகளின் அலறல் சத்தத்தை நாம் அன்பான தேவன் மறந்துவிடவில்லை. அந்த குழந்தைகளின் கள்ளம் கபடமற்ற கண்கள் கர்த்தரை பார்த்து கதறி ஏங்கியதையும், சொல்ல வார்த்தைகள் தெரியாமல் அவர்களின் சின்ன உதடுகள் துடித்ததையும் கர்த்தர் மறந்துவிடவில்லை. மண்ணின் மூலம் இக்கொடுமை அரங்கேறினாலும் அதன் மறைவில் நின்று இயக்கிய சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சியை கர்த்தர் மறக்கவில்லை. Martyred souls of thoughtless came and stood before God and they were all crying. இரத்த சாட்சிகளாய் படுகொலை செய்யப்பட்ட பச்சிலம் பாடகருடைய ஆத்துமாக்களும் தேவனுக்கு முன்பாக நின்று முறையிட்டு அழுது கூப்பிடுகிறது. So how do you think God feels? தேவன் எப்படி உணர்ந்திருப்பார் நினைக்கிறீங்க? So he told all the thoughtless. அந்த பச்சிலம் பாடகர்கள் எல்லாரிடமும் தேவன் சொல்லுகிறார், Yes. Wait a little while. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள். I will take vengeance on account of you. நான் உங்கள் நிமித்தம் பழி வாங்குவேன். This is what I'm going to do. இதை தான் நான் செய்ய போகிறேன். In the last days I'm going to pour a new anointing upon the children. கடைசி நாட்களிலே ஒரு புதிய அபிஷேகத்தின் உத்வேகத்தை சிறு பிள்ளைகள் மேல் ஊற்றுவேன். And through the children I will take vengeance on your blood. சிறு பிள்ளைகளை கொண்டு உங்கள் இரத்தத்துக்காய் நான் பழி வாங்குவேன். வைராக்கியமுள்ள தேவன் இந்த கடைசி நாட்களில் அந்த பாலகர்களின் சிந்தப்பட்ட இரத்தத்துக்கு பழி வாங்கும் காலம் வந்துவிட்டது. பகை நினையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீ உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பணினீர் என்ற சங்கீதம் 8:2 படியும், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற 7:2-28 சொல்லப்பட்டபடியும், கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் சிறு பிள்ளைகள் மீது தம்முடைய அனந்த வல்லமையை ஊற்றி சிறு பிள்ளைகள் மூலம் சாத்தானை பழிவாங்கிக் கொண்டு வருகிறார். இந்த மகாபெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பணியில் தீர்க்கதரிசி சாதுவையா அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். 2016 ஏஞ்சல் டிவி நடத்திய 40 உபவாச கூடுகையின் போது வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இதோ. இதோ நான் ஒரு தரிசனம் பார்க்கிறேன் இப்பொழுது. A golden fiery chariot and a golden and fiery horses, two of them. And the prophet Elijah is standing with the reins of the horses in his hand and looking at you and saying, Are you ready to work together with me? Are you willing to come and ride with me? Thank you, mighty God. Though, ஒரு சிறு பிள்ளையை நான் பார்க்கிறேன். சுமார் ஒரு 2-3 வயசுக்குட்பட்ட ஒரு சிறுவன் பார்க்க, அவன் ஜாடியில் பார்க்க நம்ம ஜெயாவுடைய மூத்த மகனை போல இருக்கிறான். அவன் அந்த ரதத்தில் ஏறி நின்று கொண்டு நிற்கிறான். அவன் அருகிலே இயேசு சுவாமி நின்று கொண்டு இருக்கிறார். இதோ இவர்களுடைய சேனை ஆயத்தமாக இருக்கிறது, இவர்களை ஆயத்தப்படுத்துங்கள், இவர்களின் பக்கமாக கூட்டி சேருங்கள், இவர்களுடைய வேலை வருகிறது, என்னுடைய மகிமையை இவர்களில் ஊற்ற நான் இதோ என்னுடைய சேனையை ஆயத்தப்படுத்தி உள்ளேன்.
Prepare them. இந்த உன்னத வெளிப்பாட்டை மையமாக வைத்து 2 முதல் 4 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மொலாக்டோடிஸ் கிளப். வல்லமை எங்க நாவிலிருந்து பட்டயமாக புறப்படணும் ஏசப்பா. ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. லவ் யூ ஜீசஸ். வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை இவர்களுக்குள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களுக்குள் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இந்த குழந்தைகளை முத்திரை போடுகிறோம் அப்பா. இப்பொழுது இந்த கிளப் மூலம் உண்டான பாலகர் யுத்த சேனையின் அனுபவ சாட்சிகள் இதோ. நெரஞ்சினி, அழகா இருக்கீங்க. நீங்க மலக் டாஜஸ் கிளப்ல விஷன் பாத்தீங்களா? என்ன தரிசனம் பாத்தீங்க? ஏசப்பா பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தாரா? என்ன ட்ரெஸ் பண்ணிருந்தாரு? சரி, உங்ககிட்ட பேசினாரா? என்ன பேசினாரு? ஏசப்பா பத்தி சொன்னாரு. ஏசப்பா பத்தி சொல்ல சொன்னாரா? என்னன்னு சொல்ல சொன்னாரு? சாத்தானை அழிக்கணும். சாத்தானை நீ அழிக்கணும்னு சொன்னாரா? உங்களுக்கு பயமா இல்லையா? எப்படி சாத்தானை அழிப்பீங்க? கத்தி. கத்தியில வச்சு அழிச்சிருவீங்களா? அந்த கத்தி எங்க இருக்கு? உங்க நாக்குல இருக்கா? ஹல்லேலூயா! ஏசப்பா அந்த பட்டயத்தை உங்க நாக்குல கொடுத்துருக்காரா? வேற என்ன தரிசனம் பாத்தீங்களா? என்ன தரிசனம் பாத்தீங்க? உன்னுக்கு மேல இருந்து கூட்டு வந்தாரா? எப்படி கூட்டு வந்தாரு? கூட்டு வந்தாரு. அப்படி கூட்டு வந்தாரா?
சரி, நீங்க எப்படி வந்தீங்க ஏசப்பா கூட? ஏசப்பா கூட நடந்து வந்தோம். நடந்து வந்தீங்களா? ஏசப்பா நடந்து வந்தாரா? உங்க பக்கத்துல கை பிடிச்சிருந்தாரா? ஜாலியா இருந்துச்சா? ஏ, எனக்கும் சொல்றியா ஏசப்பா? என் கையை பிடிச்சி கூட்டுற சொல்றியா? சொல்லிடுவியா? நீங்க அந்த சங்கீதம் 8:2 வசனம் சொல்றீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க என்ன தரிசனம் பாத்தீங்கம்மா? லயன் பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? மேலந்து வந்தாரா? அப்பா, என்ன சொன்னாரு மேலந்து வந்து? மேலந்து வந்து உங்களை கூட்டு போனாரா? லயன் உங்களை எங்க கூட்டு போனாரு? ஃப்ளவரா? ஓ, லயன் உங்களை கூட்டு போய் ஃப்ளவர்ஸ்லாம் காட்டினாங்களா? ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, வேற என்னமா பாத்தீங்க? ஹார்ஸ் பார்த்தேன். ஹார்ஸ் பாத்தீங்களா? ஹார்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஓ, டக் டக்குன்னு போச்சா? ஐயோ, ஜாலியா? ஐயோ, த ராஜசிங்கம் உங்களை கூப்பிட்டு போய் ஃப்ளவர்ஸ் ஹார்ஸ்லாம் காட்டினாங்களா? சரி, இன்னும் நிறைய தரிசனம் பார்க்கணுன்னா, சரி, நீங்கள் அந்த வசனம் சொல்லுவீங்களா? சங்கீதம் 8:2 சொல்றீங்களா? சொல்லுங்க. வண்டலாண்டியா பள்ளிகாண்டியா ஐக்க போத தேவதி உன்னைய சத்துக்கு நிமித்தம் கோந்துகள் பாலகள் வாய்னா வெள்ள பண்ணிடு. ஹல்லேலூயா. அடுத்ததாக, இன்று உலகம் முழுவதும் உள்ள குட்டி பிள்ளைகளின் மனதில் மறக்க முடியாத இடத்தை பிடித்துள்ள மலார் குட்டீஸ் கிளப். இந்த கிளப் 5 முதல் 12 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வயது குழந்தைகளின் மீது கர்த்தருடைய கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகம் மிக வல்லமையாக ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அதன் விளைவாக இவர்கள் இன்று தேவனுக்கு மிக வல்லமையான வைராக்கியம் உள்ள யுத்த சேனையாக எழும்பி உலகத்தை கலக்கிக் கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கையை எல்லா சிறுவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேசங்களின் பல இடங்களில் மலாக்குட்டிஸ் ப்ரோஃபெட்டிக் கேம்ப் நடத்தப்பட்டது.
எலியாவை போலவும் மோசையை போலவும் உன்னத அனுபவங்களை பெற்றுக் கொண்ட மலாக்குட்டிஸின் சேனைகள் எழும்பி நம் ராஜாதி ராஜாவின் வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ண தொடங்கிவிட்டார்கள். திடீர்னு ரெண்டு தேவதூதர்கள் வந்து என்னை மேலே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் உண்மையுமே மேலே போனது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னே ஏசப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தார். அவர் மூஞ்சியை பார்க்க முடியல, ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து சகையோ சகையோன்னு கூப்பிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, ஏண்டவரே சகையோ சகையோன்னு கூப்பிட்றீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் விளக்குனாரு, சகையோ வந்து நீ சின்ன வயசில் எப்படி நீ வந்து குள்ளமாக இருக்கிறேன்னு நினச்சி வருந்தியும் அதே மாதிரி சகையோ கூப்பிடு அப்படின்னு சொன்னார். சகையோ வந்தோன்னே அவர் ட்ரெஸ் எல்லாம் அவரே நின்றுச்சு. அவருக்கு நிறைய தங்கமெல்லாம் போட்டார். போட்டு வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்த ரொம்ப குட்டமாக குள்ளமாக இருந்தாலும் கூட எவ்வளோ ஐஸ்வர்யத்தை விட ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், பார்த்தோன்னே என்ன கண்ணை பிரமிக்க முடியல, அவ்வளோ பவர் ஆக்டிவ், என்னால் முடியல.
அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு அங்கே அங்கே தேவ உலக காமிச்சு, அதுக்கப்புறம் அதில் பார்த்தா இன்ன நம்ம காலையிலேருந்து இன்னைக்கு நீங்கள் இங்கே ப்ரோக்ராம் வந்ததுலேருந்து ஒரு சாத்தான் வந்து நான் வானத்துக்கு மேலே வந்து ஒரு பெரிய சாத்தான் வவ்வால் ரக்கையில் மேலே அலைஞ்சிட்டு இருந்ததை நான் பார்க்க வாவியில் பார்த்தேன். அப்படின்னா உங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து கெடுக்கணும்னு அந்த லூசிஃபர் வந்து நான் திட்டமிட்டதை வந்து அந்த சாத்தான் மேலே சுற்றிட்டு இருந்ததை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து இந்த டிவி ஸ்க்ரீன் மூலிமா எனக்கு காமிச்சார், ஆண்டவர் வந்து என்னை 30 தேவதூடலை வந்து காமிச்சார், 30 தேவதூடலை காமிச்சோன்னே அதில் 29 பேரை வந்து எனக்கு சொல்லிட்டார், 30வது தூதரை வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டார். ஏன் ஆண்டவர் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னு நான் அழுது புலம்புனேன். ஆனால் ஏன்னா 30 தூதர்களும் எக்கால சத்தத்தை எழுப்பிட்டாங்க, ஆனால் ஒரு தூதர் மட்டும் தமிழ்நாட்டுக்காகவே எழுப்புறதுக்காக ரெடியாக இருக்காருன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த 30 தூதர்களில் ஒரு தூதன் தான் தமிழ்நாட்டுக்காக எழுப்புறதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய ரூம் மாதிரி இருந்துச்சு, அதில் 20-30-40 தூதர்கள் வந்து கதவை திறக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கதவை திறந்து பார்த்தா 10,000 யானைகள் மற்றும் பறக்கும் குதிரைகள், அதுக்கு மேலே நிறையா தூதர்கள் உட்காந்துருந்தாங்க. ஆண்டவர் என்னது இதுன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இதுதான் நான் வரப்போகிற காலத்துக்கான குதிரைகள் யானைன்னு சொன்னார். ஆண்டவர் இப்படியெல்லாம் இருக்குமா, உன்னுடைய வருகை எப்படி இருக்கும்னு கேட்டேன்னே ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நான் வந்து உன்னை எதுக்காக உனக்கு தெரிஞ்சுக்க இந்த சிருஷ்டியை உனக்கு எதுக்காக நான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டான்னு எங்கிட்ட சொன்னார். ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, நான் சொன்னேன் உன்னை வந்து பெரிய நிறைய ஆத்மாக்களை வந்து இப்படி கூப்பிட்டு வந்து அழைச்சி நீயும் கிறிஸ்துவருக்குள்ளேயே மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருந்தார், இப்படி மறுக்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு என்கிட்ட வந்து சொன்னார், இப்போ நான் இவ்வளோ விஷயத்த உனக்கு காமிச்சுக்கிறேன், இதை வந்து நீ சாட்சியை சொன்னேன்னா கண்டிப்பாக உனக்கு இன்னும் நிறைய அபிஷேகத்தை உனக்கு தரேன்னு சொன்னார். நானும் சொன்னேன், ஆண்டவரே நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேன், ஆனால் நான் ஒன்று சொன்னேன், நான் சொல்லுவேன் ஆண்டவரே, ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் முகத்தை மட்டும் ஒரே ஒரு தடவை நல்லா ஒரு நிமிஷம் ஒரு பிரகாசமாக காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் போன பின்னாடி போக போக திடீர்னு யாரோ 2 பேர் என் முதுகில் பிடிச்சாங்க. பிடிச்சோன்னே யாருன்னு திரும்பி பார்த்தா ஒன்று பேதரும் இன்னொன்று சீமா, ஒன்று பேதரும் இன்னொன்று வந்து யோனா வந்து பிடிச்சிட்டு இருந்தார். யோனா வந்து சொன்னார், நான் தப்பு பண்ண மாதிரி இந்த உலகத்தில் யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேதரும் என் முதுகு பிடிச்சி சொன்னார், நீ வந்து என் பேரில் இருக்கிறதுனால என்ன மாதிரியே நீயும் நிறைய ஆத்மாக்களை பிடிச்சி இந்த மாதிரி ஆண்டவர்களை வந்தணும்னு சொன்னார். இதுவே என் சாத்தியை சொல்லக்காக கூடன்னு 13-17 வயதுக்குட்பட்ட இளம் வாலிபர்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் மலாக் டீன்ஸ். பாலசிங்கங்கள் தங்கள் வாயை திறந்து கர்ச்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுக்கும் யோவேல் 2:28 கடைசி கால புதிய அபிஷேகம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு வல்லமையாக ஊற்றப்பட்டுள்ளது. இவர்களின் உன்னத அனுபவங்கள் நம்மை எல்லாம் ஆச்சரியத்தில் மூழ்கடித்து விடுகின்றன. சமுதாயத்திலும் சபையிலும் நினைக்கப்படாமல் மறக்கப்பட்டிருந்த இந்த சிறுவர்கள் கூட்டம் இன்று கர்த்தருடைய வல்லமையை தரித்துக் கொண்டு வைராக்கியம் உள்ள சேனையாய் எழும்பி நிற்கிறது. கொக்கரிக்கும் கோலியாத் போன்ற சாத்தானே, உன் குரல் வலையை தன் சிறு கால்களால் மிதித்து கர்த்தருடைய பட்டயத்தால் உன் தலையை வெட்டும் இந்த கர்த்தருடைய கடைசி கால சிறுவர் சேனைக்கு முன்பாய் நீ எம்மாத்திரம். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, வெற்றியோ சிறுவர்களுடையது.
ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும்.